ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிக்கி வஸ் இருந்து வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். 24/5/2024 அன்று தினத்தந்தி நாளிதழில் வெளியிடப்பட்டுள்ள வினா தொகுப்பு பொது தமிழ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த மாதிரி வினாவிடே முழுவதுமாக பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாணிதாசனின் நூல்கள், வாணிதாசனின் நூல்கள். ஆன்சர் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர். ஆன்சர் அப்துல் ரஹ்மான். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பியே பிறகு அடங்கிவிடும் கழகம். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம். இப்பாடல் யார் இயற்றியது? சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம், அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கழகம். இப்பாடல் யார் இயற்றியது? ஆன்சர் கண்ணதாசன். ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி? இச்சிந்தனை கருத்துகள் யாருடையது? ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடை மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி? இச்சிந்தனை கருத்துகள் யாருடையது? ஆன்சர் முடியரசன். தமிழரின் கப்பற்கலைகளை பற்றி கூற்றுகளில் எது தவறு? சமுக்கு, இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி, கப்பலின் முதன்மையான உறுப்பு, அடிமர எரா. பருமல், கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மை கருவி. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். ஆன்சர் 1, 2, 4 சரி. சமுக்கு காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி, கப்பலின் முதன்மையான உறுப்பு அடிமர எரா, நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இழுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பொருத்துக, பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராசகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. ஆன்சர் 4, 3, 1, 2. கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு, நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர். கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஒரு பூக்காடு, நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர். ஆன்சர் சுப்புரத்தினம். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விடும். இப்பாடல் அடிகள் யாரை பற்றி பாடியது? தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும். இப்பாடல் அடிகள் யாரை பற்றி பாடியது? ஆன்சர் பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது. கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆன்சர் திருமலர், இசைமலர், சமுதாயமலர், பல்சுவைமலர். திருமலர், இசைமலர், சமுதாயமலர், பல்சுவைமலர். உமர் கயாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிகோடிட்ட சொல்லின் பொருள் எழுதுக. ருபாயத். ஆன்சர் 4 செய்யுள். பொருத்துக, புதுமை பித்தன் சோ விருதாச்சலம், ஈரோடு தமிழன்மன் ஜெகதீசன், வாணிதாசன் எத்திராஜ், கண்ணதாசன் முத்தையா. ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. கீழ்கண்ட கூற்றுகளை படித்து சரியானவற்றை தேர்வு செய்க. உவமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் தி ராசகோபாலன். இவர் பழையனூரில் பிறந்தார். துறைமுகம், சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை இயற்றியுள்ளார். தேன்மலை என்னும் கவிதை நூல் தமிழக அரசின் பரிசு பெற்றது. ஆன்சர் 1, 2, 4 மற்றும் சரி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற யாருடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது? வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற யாருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது? ஆன்சர் புரட்சி கவி. கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் முடியரசன். தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்ற கூற்றை கூறியவர். தமிழுக்கு தொண்டு செய்வோர் சாவதில்லை என்ற கூற்றை கூறியவர். ஆன்சர் பாரதிதாசன்.
நாடகசாலையொத்த நற்கலாசாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்று கூறியவர். நாடகசாலையொத்த நற்கலாசாலை ஒன்று நீடுலகில் உண்டோ நிகழ்ந்து என்று கூறியவர். ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகனார். வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதியார். நாமக்கல் கவிஞர் பற்றி எது தவறு? உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். காந்திய கவிஞர் 1964 உயிரிழந்தார். வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவருடைய பெற்றோர்கள். மாநில அரசின் அரசவை கவிஞராகவும் சட்டமேலவை உறுப்பினராகவும் திகழ்ந்தார். விடை தெரியவில்லை. காந்திய கவிஞர் எது தவறானதுனா ஆப்ஷன் பி, காந்திய கவிஞர் 1964 உயிரிழந்தார் என்பது தவறு. 1972 உயிரிழந்தார். கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார்? கண்ணகி புரட்சி காப்பியம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன் டேஷ் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். பாரதிதாசன் டேஷ் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். ஆன்சர் பிசராந்தையர். கூற்றுகளை கவனி. ஏழைகளின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாம் எரிகின்றன. வள்ளிக்கண்ணன். முல்லைக்கோர் காடு போலும் முத்துக்கோர் கடல் போலும் சுரதா. ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி. முடியரசன். வேர்களெல்லாம் விதையாகும் தினம், வேலையுண்டு குலமானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆன்சர் அனைத்தும் சரி. கவிமணி தேசிய விநாயகனார் பற்றி எது தவறு? ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை உள்ளிட்ட பல கவிதை நூல்களை இயற்றியுள்ளார். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார். ருபாயத் என்னும் நூல் 105 பாடல்களை கொண்டுள்ளது. ருபாயத் வாழ்க்கை தத்துவத்தை விளக்குகிறது. விடை தெரியவில்லை. இவற்றுள் தவறானது ருபாயத் என்னும் நூல் 105 பாடல்களை கொண்டுள்ளது என்பது தவறு. 115 பாடல்களை கொண்டுள்ளது. இரட்டை கிளவை போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்ற உவம மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்ற உவம உருபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? ஆன்சர் சுப்ரத்தினதாசன். மழை வரும் என்றே மந்திரம் செபிப்பது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம், ஆமா இந்த காலம் என்ற பாடலை பாடியவர். மழை வரும் என்றே மந்திரம் செபிப்பது அந்த காலம், அது அந்த காலம். மழையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம், ஆமா இந்த காலம் என்ற பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் உடுமலை நாராயண கவி. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்சஸ் என்று அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்சஸ் என்று அழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பாரதியார். இந்த வீடியோவில் பார்த்த அனைத்து வினாக்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.